நிறையா வச்சிருப்பேன் எச்சியை தொட்டுக்கிட்டு ஆக்கர் போடுறதுக்கு. அவர் அப்படியே சுத்தி 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 தலை சுத்தி டப்புன்னு விழுவாரு, ஒரே அடியா போடுவார், ரெண்டா தெரிச்சு ஓடும் பம்பரங்கட்ட. அது மாதிரி நீ ஆடி விழுகும்போது மண்டையில ரெண்டா போடல, நீ பாத்துக்கிட்டே ஆக்கர் போடல. நான் சும்மா உட்காந்துக்கிட்ட ஆள் ஆளுக்கு சேட்டை பண்ணிக்கிட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல், உங்களுக்கே அவருக்கே வெக்கமா இருக்க இல்லையா? நீங்க ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க? ஊடகக்காரங்க எங்க இத்தனை வருஷம் விட்டு எனக்கு ரெண்டு மாசத்துல தேர்தல் வரும்போது ஜனவரியில அறிவிக்க போறீங்க. இப்போதைக்கு மகளிர் இடஒதுக்கீடு சார் இப்ப செயல்படுத்தீங்களா? இந்த ஸ்டாலின் ஐயா இருக்காருல்ல, மாண்புமிகு தமிழக முதல்வர், மதிப்புமிக்க ஐயா தலைவர் அவர்கள், எங்க தாத்தா இமானுவேல் சார் இன்னொருத்தர், அவருக்கு வந்து பல ஆண்டுகளா ஒரு மண்டபம் கட்டுங்க, மணிமண்டபம் கட்டுங்க, அப்புறம் பல ஆண்டுகளா கோரிக்கை விஷயம் எல்லாம் அரசுக்கு. இப்போ திமுக அரசு அவருக்கு மணிமண்டபம் கட்டுமா? ஏன்னு கேளுங்க, அவர் போன வாரம் தான் இறந்துட்டார். இப்ப இவர் இன்னைக்கு நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அதனால இவர் இப்ப மணிமண்டபம் கட்டுவார். 46 வருஷம் ஆச்சுங்க அவர் இறந்து. 46 வருஷத்துல எத்தனை நினைவு தினம் வந்திருக்கு? நீங்க எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கீங்க? நீங்களே ஆட்சிக்கு வந்து 2 நினைவு தினம் வந்துருச்சு. அப்போல ஏதாவது அறிவிக்கல? ஏன்னா இப்ப தேர்தல் வருது, அறிவிக்கணும். தேவேந்திரர் ஓட்ட வாங்கணும். இந்த ஓட்டு ஓட்ட பொறுக்கி திங்கிறதுக்கு வெக்கம் அல்ல உங்களுக்கு? உண்மையிலே உளமாற என் உணர்வுக்கு, என் உரிமைக்கு, என் உயிருக்கு என்னைக்கு நிற்பீங்க? என்னைக்கு என் சாவுக்கு ஆத்மார்த்தமா அழுவீங்க? ஒப்புக்கு அழாம எனக்கு என்னைக்கு உண்மையிலே அழுவீங்க? என்னைக்கு அழுவீங்க? 46 வருடங்களுக்கு 4 மாசத்துல தேர்தல் வரும்போது இதை அறிவிக்கிறீங்கன்னா இப்ப கட்டிடுவீங்களா இல்ல செங்கல் சிமெண்ட் மட்டும் கொட்டி வச்சுட்டு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிப்பீங்களா வேலையை? கட்டிடுவீங்களா சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. ஒருவேளை தென் மாவட்டங்களில் வாக்கெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களே, அது அப்படியே கடப்பலப்பட வேண்டியதான். எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் எத்தனை ஆண்டுகளை கட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க ஐயா அன்புமணி வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அடிக்கல் நாட்டுது அவரு, அது காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சியுமே இவர் 10 ஆண்டு குறைஞ்சது 20 வருஷம் ஆச்சா? 20 வருஷமா ஒரு செங்கலை நட்டாங்க, அந்த ஒரு செங்கலையும் தம்பி உதயநிதி தூக்கிட்டு ஓடிட்டார். சிரிக்க சொல்ல, வலியோட வேதனையோட நீங்களும் சிந்திங்க. நீங்க சிந்திச்சீங்க வச்சுக்கிறீங்களா, நீங்க சிந்திச்சீங்களா அண்ணனோட கோவக்காரன மாறிடுவீங்க. என்னடா புடுமையா இருக்கடான்னு. அதனாலதான் இந்த கோவத்தை உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வச்சுக்க, நீ கொஞ்சம் வச்சுக்கிற பயிர்ந்து பயிர்ந்து பிரிச்சு அழிக்கிறேன். குடும்பம் தானே தம்பி இதெல்லாம், இதெல்லாம் எப்படிப்பட்ட ஏமாற்று தம்பி சொல்லுங்க. நீங்க 46 வருஷம் ஆச்சு அந்த மகன் செத்து, எங்க தாத்தா இறந்து போய் அவருக்கு மரியாதை செய்யணும்னு நீங்க எப்போ செஞ்சிருக்கலாம். சரி, வந்தபோது அவர் வச்சு மண்டபம் திறந்திருந்தா அவர் இல்ல நோக்கத்துல செய்யறாரு, வாக்குக்காக செலைன்றது. இப்ப அடுத்த இந்த 2-3 மாசத்துல தேர்தல் வர போகும்போது செஞ்சான், வாக்க குறி வச்சே தான் நடத்துவீங்களா? எங்க வாழ்க்கை பத்தி என்னைக்குமே சிந்திக்க மாட்டீங்களா? கூட்டணியிலே இல்லாத எனக்கே திருப்பி திருப்பி இந்த கேள்வி கேட்கிறேன். சரி அண்ணன் கேட்கறது சொல்றேன். அது வந்து தம்பி ஏதோ வெளியில அவங்க ஒரு கூட்டணின்னு சொல்றாங்க, அது கூட்டணியா இருக்குமான்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரசுக்கு கம்யூனிஸ்ட் ஓட்டு போடும்ல, போடும்ல கம்யூனிஸ்டுக்கு காங்கிரஸ் ஓட்டு போடும்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக போடுவாங்கல்ல, ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குமா கன்னியாகுமரியில இருந்து கேரளா, நம்ம மாநிலத்துல இருந்து கேரளா, அந்த கேரளாக்குள்ள கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்க்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு போடுமா? அந்த ஸ்டேட்ல எதிரெதிரு, இந்த ஸ்டேட்ல கூட்டணி. மேற்கு வங்கத்துக்கு போட்டீங்கன்னா பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட், மம்தா, இந்த காங்கிரஸ், இதெல்லாம் தனித்தனியா நிற்கும். அம்மா மம்தா இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, ஆனா மேற்கு வங்கம்ங்கிற மாநிலத்துல கூட்டா இருக்கா? இல்ல, எதிரெதிரா நின்று சண்டை போடுவாங்க. அந்த மாநில எல்லை விட்டு இங்க வந்தா இந்தியா கூட்டணி, மாநிலத்துக்கு உள்ள போனா ஒரே சண்டை. இது எப்படி வலிமையான கூட்டணியா அமையும்னு சொல்லு. கேரளாவில் அதிக இடங்கள் வென்றா தானே பிஜேபி தோக்கடிச்சு அங்க போய் இது பண்ண முடியும். மேற்கு வங்கத்தில் மம்தா அம்மா முன்னாடி நிக்கிறானா, அவ அதிக இடத்தை வென்றா தானே பாரதிய ஜனதாவின் இடத்த குறைக்க முடியல. ஆனா அங்க நீங்க மம்தாவை தோக்கடிக்கத்தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வேலை செய்யும். டெல்லியில நீ என்ன பண்ணுவ? கெஜ்ரிவால தோக்கடிக்க போறது அவரே சொல்லிட்டாரு, பஞ்சாப்ல காங்கிரஸ் தான் எதிரின்ட்டு. ஆனா பஞ்சாப் விட்டு வெளியில இருந்தா காங்கிரஸ் இந்தியா கூட்டணி. இந்தியா எப்படி ஒற்றுமையா இருக்கு பத்தியெல்லாம், இந்தியா எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு பத்தியெல்லாம். நமக்கு வந்து சில துன்பம் வரும் வேலையில சிரிங்க, இருக்குன்னு வருங்கால் நகுத இருக்குல்ல, அதுதான் வேற. அரசியலை தவிர்த்து என்ன கேட்க போற? அது பேசக்கூடாதுன்னு நீ வச்சிருக்கேன் பாக்ஸிங்க. அது சரிதான், அவரு பகல் நேரத்தில் பேசினாருன்னா பாக்ஸிங்க்கு நம்ம போகலாம், 7 மணிக்கு மேலே பேசுகிறாரு அவர். பாக்ஸிங்க்கு என்னை கூப்பிட்றாரு,
நான் பேசி அவர் பதிவு பண்றாருன்னு தெரியுது. நம்ம தான் பேசி அதை வெளியிட்டு இந்த மாதிரி கேள்வி வரும்னு அனுப்பிச்சேன். அவர் என் கையால் தான் சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நான் அதை சந்தோஷமா எதிர்கொள்கிறேன். கேட்டு சொல்லுங்க, அவர் தயாராக தான் இருக்காரா? ஏடா நேரம்லாம் நீங்கள் சொல்லலாம், எப்போ வேணாலும் வர்றாராம் அவரு. நீங்கள் வாங்க, அவரோட சண்டை போட்டு ஜெயிச்சு நீங்கள் அவர் வர்ற அவரை அவர்கிட்ட வந்து நேரில் முதல்ல நில்லு, அப்புறம் சண்டை போடலாம். டவரில் ஏறி பாக்ஸிங் பண்ணோம்னா ரிங்கில் ஏறி இல்லை ஏதோ அது அவர் ஏதோ ஒரு அதை விடுங்க. அது உங்களுக்கு சிரிப்பாக இருக்குல்ல கேட்கும்போது, சிரிச்சுட்டு போங்க, மகிழ்ச்சியாக இருக்கு. பாவம் அவர் என்ன பண்ண. இவங்க 1000 ரூபா கொடுக்குற மக்கள் தான் ஏழை. அப்ப எல்லாரும் வசதியா இருக்காங்களா தம்பி? அப்படி இல்ல, அவங்களே சொல்லிக்கணும், வாங்குற மக்கள் சொல்லணும். மக்கள் சொல்ற இவங்க எடுக்கிறாங்கல்ல, அவங்க ஆளுங்க தானே கறி வச்சு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது யாரை எடுக்கிறாங்கன்னு பாருங்க. என் பையனுக்கு உடம்பு முடியல, எனக்கு கணவர் இல்லை, நான் இதை வச்சு மாத்திரை வாங்கி கொடுப்பேன், நாங்கள் இதை வச்சு ஒருவேளை நல்லா கறி வாங்கி சாப்பிடுவோம், இதை வச்சு இப்படி ஆளுகளாக எடுத்து எடுத்து போடுறதுனால. சரி, நீங்கள் ரசிப்போம், வரவேற்போம். இந்த திட்டம் எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு பார்ப்போம். ஓய்வெற்ற ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியுதா? பழைய ஓய்வூதிய தொகையே கொடுக்க முடியுதா அவங்களால? பணி செய்த ஆசிரியர் மேலே இந்த ஓய்வெற்றுக்காங்க கொடுக்க முடியுதா? நீங்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நிலுவைத் தொகை பிடித்த பணம் இல்லை, அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சா? கொடுக்க முடியுதா அவங்ககிட்ட? துப்புரவு பணியாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள் ஏன் வேலையை விட்டு நிற்கிறீங்க? சம்பளம் கொடுக்க காசு இல்லை. அப்போ இந்த மாதிரி எவ்வளவு நிர்வாக சிக்கல் இருக்கு. அதில் இதை வாக்கு பறிக்கிறதுக்காக செய்கிறீங்க, சரி நீங்கள் தான் செய்வீங்க, உங்களுக்கு எது தெரியுமோ அதான் செய்வீங்க, அதில் ஒன்றும் பேச முடியாது. ஐயா நினைக்கிறாரு 100 விழுக்காடு நான் இதோட நிறைவேற்றிட்டேன்னு. அந்த 100 விழுக்காடு நிறைவேற்றினதை ஒரு தடவை அவர் பார்த்து படிக்கிறாங்கல்ல, பட்டியல் போட்டு இதை நிறைவேற்றினேன், இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன், இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன்னு ஒன்று ஒன்றா சொல்ல சொல்லுங்க. கூட்டுறவு வங்கியில் போய் நகை அடமானவங்க நாங்கள் வந்தவனை திருப்பி தரோம்னு சொன்னது யாரு? வரும்போது நீட்டு தடவை ரத்து பண்ணிடுறோம்னு சொன்னது யாரு? எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீங்க? இந்த 1000 ரூபா ஊக்கத்தொகை மகளிருக்கானது, டாஸ்மார்க் யாருக்கானது? அதில் குடிச்சு 2,80,000 பேர் உயிரில் வந்திருக்காங்க. அதில் அந்த தாலியர் தகனுக்கு யாரில் வருது, யார் கணக்கில் வருது, அது எந்த மாதிரி சேவையில் வருதுன்னு சொல்லுங்க.